ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சின்ன பெரியவங்க வேறு எல்லாருமே விரும்பி சாப்பிட போகிற ஐஸ்கிரீம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது ஈஸியாக செஞ்சிடலாங்க இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்க ரெண்டு மூணு பொருட்கள் வச்சு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஐஸ்க்ரீம் செய்கிறதுக்கு முக்கியமான பொருளே பால் தாங்க நான் வந்து அரை லிட்டர் பால் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வந்து ஒரு கொதி ஒரு அளவுக்கு நான் காய்ச்ச போகிறேன் இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கார்ன்ஃப்ளவர் இருக்குது இல்லையா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு கட்டி வராத அளவுக்கு கலக்கணும் நான் அரை லிட்டர் பாலுக்கு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் எடுத்துருக்கேன் பால் ஒரு கொதி வந்துருச்சு ஒரு கொதி வந்தோடனே நம்ம கலக்கி வச்சுருந்த கான்ஃப்ளவர் இருக்கு இல்லையா அது உள்ள குட்டி இப்போது இப்போ கார்ன்ஃப்ஃபிளர் நல்லா கரைஞ்ச உடனே அரை டம்ளர் சர்க்கரை யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம பால் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதை பொறுத்தளவு தாங்க சர்க்கரை யூஸ் பண்ணணும் நான் வந்து அரை லிட்டர் பால் எடுத்துருக்கனால அரை கப் சக்கரை யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ கொஞ்சம் நேரம் காய்ச்சினதுக்கப்புறம் நம்ம அந்த பாலை எடுத்து மிக்சியில் வச்சு ஒரு சுற்று விட்டால் போதுங்க சும்மா ரொம்பலாம் தவிர ஒரே ஒரு சுற்றுவிட்டால் போதும் அவ்வளோதான் ஒரு சுற்று விட்டாச்சு இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளாஸ்டிக் டப்பலை ஊற்றி வச்சலாம் அவ்வளோ தான் டூ ஹவர்ஸ் கழிச்சு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தாச்சு இப்போ நம்ம திருப்பி ஒரு சுத்து விட்டுட்டு திருப்பி நம்ம ஃப்ரீசருக்குள்ளேயே வச்சிட்ணாங்க இப்போது இதை மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து திருப்பி எடுத்து ஒரு சுத்து விட்டுட்டு திருப்பி வச்சிடணும் ஃப்ரிட்ஜில் இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் வந்து நீங்கள் அந்த தோலை மட்டும் உளுத்து எடுத்துட்டு உளுதற்குறதை மட்டும் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் அவ்வளோதான் ஏலக்காயை பவுடர் பண்ணியாச்சு இப்போ அதை எடுத்து ஜாருக்கில் ஊற்றி திருப்பி ஒரு சுற்று விட்டுட்டு வச்சிடலாங்க ரெண்டு மூணு சுத்து விட்டாச்சு அவ்வளோதான் ஒரு சுற்று விட்டோன்னே நம்ம திருப்பி எடுத்து பிளாஸ்டிக் டப்பில் ஊற்றி வச்சுட்டு ஒரு எயிட் டு டுவெல் ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சிடணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஐஸ்கிரீம் பார்த்தா கிடைக்கும் ஓரளவுக்கு கெட்டியாக நான் ஃப்ரீசரில் வச்சோடனே டுவெல் ஹவர்ஸ் கழிச்சு எடுக்க போகிறேன் வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்குன்னு நம்புகிறேன் இங்கே பாருங்கள் ஐஸ்கிரீம் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் இதை நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இது உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பெல்லைக்குன்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ சொல்கிற கூட உங்களுக்கு கிடைக்கும்